ஃபிட்ஸ் வலிப்பு வந்தா என்ன பண்ணணும்? பிபிக்கும் ஃபிட்ஸுக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட் தான், ரெண்டு ஒரே ரீசன் தான். பிபி இருக்கிறவங்க ஹை பிபி லோ பிபி, ஃபிட்ஸ் இருக்கிறவங்க எல்லாம் ஒண்ணுதான். ஃபிட்ஸ்னா என்ன? நம்ம உடம்புல செல்கள் இருக்குங்களா, எல்லா செல்லும் பக்க 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 பக்கமா இருக்கும், நரம்பு செல் மட்டும் தூரம் தூரமா இருக்கும். அந்த காலத்துல ராஜா வாழ்ந்த காலத்துல பார்டர் இருக்கு இல்லைங்களா, ராஜாவுடைய பார்டர், அங்க யாராவது போருக்கு வந்துட்டா இன்ஃபார்ம் பண்றதுக்கு அந்த காலத்துல செல்போனு இதெல்லாம் கிடையாது. என்ன பண்ணுவாங்களாமா, அரண்மனை இருக்கும், அரண்மனையில இருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளி பார்டர் இருக்கும், அவரோட பார்டர், அந்த பார்டர்ல ஒரு மணி மண்டபம் கட்டி வச்சிருப்பாங்க, அங்கிருந்து ஒரு பெல் அடிச்சா அந்த பெல் சவுண்ட் எவ்வளவு கிலோமீட்டர் தூரம் கேக்குதோ அங்க இன்னொரு மணிமண்டபம் இருக்கும். இப்படி லைனா மணிமண்டபம் கட்டி வச்சிருப்பாங்க, ஒரு கோடல் வச்சிருப்பாங்க, ஒரு பெல் அடிச்சா போரு, ரெண்டு பெல் அடிச்சா விருந்தாளி, அப்படின்னு ஒரு கோடல் வச்சிருப்பாங்க. ஒரு விஷயம் பார்டர் நடந்துச்சுன்னா பெல் அடிப்பாங்க, அந்த சவுண்ட் இவன் கட்டி பெல் அடிப்பான், அடிச்சு 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 ராஜா விஷயம் வந்துடும். அந்த மாதிரி நரம்புல இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதுக்குள்ள டக்கு டக்குன்னு இழந்து போய் சேரணுமா, ஸ்பீடு வேணும். ஒரு செல்லுக்கு இன்னொரு செல்லுக்கு நிறைய கேப் இருக்கும், அந்த கேப்ல ஒரு வாயு இருக்கும். ஃபிட்ஸ் என்னன்னா, இந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகி போயிட்டு இருக்கீங்களா, இந்த ரெண்டு செல்லுக்கு நடுவில் இருக்கிற கனெக்டிவிட்டி எப்ப மிஸ் ஆகுதோ அது விட்டு 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 டியூலெட் எறியும் போது விட்டு விட்டு எறியுது இல்லைங்களா, அது மிஸ் ஆகுது, அப்ப ஃபிட்ஸ் வந்துடும். மூளைக்குள்ளேயோ இல்ல முதுகுக்குள்ளேயோ நரம்புலயோ எங்கேயாவது ரெண்டு செல்லுக்கு நடுவில் இருக்கிற கேப்ல ஒழுங்கா கரண்ட் பாஸ் ஆகலைன்னா இதுக்கு பேர் ஃபிட்ஸ். அதுக்கு என்ன தீர்வுன்னு கேட்டா, இதே தீர்வு தான், நம்ம டெக்னிக்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணாவே சரியா போயிடும். ஏன்னா காரணம் என்ன, ரத்தத்தில் ஒரு பொருள் இல்லை கெட்டு போச்சு அப்படின்னு இருக்குமா, அதை சரி பண்ணா இது ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும். இருந்தாலும் எக்ஸ்ட்ரா டெக்னிக் என்னன்னா, பிபி ஃபிட்ஸ் ரெண்டுக்குமே நல்லெண்ணெய் வாயில் ஊத்தி கொப்பளிக்கிறீங்களா, அதுதான் தீர்வு. நல்லெண்ணெய் வாயில் ஊத்தி கொப்பளிச்சாவே எப்பேற்பட்ட ஃபிட்ஸும் குணமாகும், பிபியும் கண்ட்ரோல் பண்ணும். ஒன்னு பாவக்காய், புதினா, கொத்தமல்லி, கீரை இதெல்லாம் நிறைய சாதிக்கணும், வெந்தய கீரை நிறைய சேர்த்துக்கணும். இதெல்லாம் இந்த கசப்பான கீரைகளும் கசப்பு தான் அதுக்கான மருந்து. அதுக்கப்புறம் நாடி சுத்திக்கிற மூச்சு பயிற்சி பண்ணணும், ஒரு பக்கம் மூச்சு காத்துக்கிறது பண்றோம் இல்லைங்களா, இந்த நாடி சுத்தி பயிற்சி பண்ணனா அந்த பிபியும் ஃபிட்ஸுக்கான மருந்துங்க வேலை செய்யும். ஏன்னா நரம்புக்குள்ள எல்லாம் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது, நாடி சுத்தி பண்ணனா இந்த பிராணன் அந்த நரம்புக்குள்ள போய் அதை சரி பண்ணி கொடுக்கும். பிபி இருக்கிறவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி வருங்க, பிபிக்கு ஒரு முத்திரை இருக்கு, ஏற்கனவே சொல்லல, இந்த பாபா முத்திரை இல்லைங்களா, இதுல ஆள்காட்டி விரல மட்டும் மடிச்சு விடும், அதாவது வாயு சாமக், இதுல அபால் முத்திரை போடணும், பாருங்க இந்த மாதிரி போடணும். இப்படி போட்டோம்னா எப்பேற்பட்ட பிபியும், ஹை பிபின்னா லோ பிபி ஆகும், லோ பிபி ஹை பிபி ஆகும், பிபி நார்மலுக்கு வரணும்னா இம்மிடியா இப்படி போட்டு பாருங்க, சூப்பரா வரும், கண்ண மூடி உட்கார்ந்து பாருங்க, கண்ட்ரோல் ஆகும் பிபி. ஹை பிபியா இருந்தா அமைதியா உடம்புல அசைவு ஏற்படுத்தாம அமைதியா உட்காந்தா கம்மியாயிடும், கவலைப்பட வேண்டாம். லோ பிபியா இருந்தா ஒரு வேலை செய்யணும், ஓடணும், நடக்கணும், குதிக்கணும், படிக்கட்டு ஏறணும், இல்ல கசப்பான பொருளை சாப்பிடணும், மூச்சு பயிற்சி பண்ணா உங்களுக்கு பிபி அதிகமாயிடும். ஹை பிபி இருக்கும்போது ஓடக்கூடாது, ஒடையேறக்கூடாது, படிக்கட்டு ஏறக்கூடாது, அமைதியா உட்காரணும், அவ்வளவுதான். பிபி அதிகமா இருக்கும்போது உடம்புக்கு வேலை கொடுக்காம இருந்தா கம்மியாகும், பிபி கம்மியாக உடம்புக்கு வேலை கொடுத்து கசப்பான பொருள் சாப்பிட்டு அதிகமாகும். இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டா போதும், எமர்ஜென்சி நம்ம காப்பாத்திக்கலாம்.